Supreme Mobiles. Lowest price, price drop protection, free screen replacement. Mobile na? நம்பகமான ஒன்று அது சுப்ரீம் மொபைல்ஸ் தான் கண்ணே. பல நாட்கள் தலைமறைவாக இருந்த காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடி தியாகு என்பவனை டெல்லியிலிருந்து பின்தொடர்ந்து சென்று அரியானா பார்டரில் வைத்து ஏடிஎஸ்பி வெள்ளத்துறை தலைமையில் தனிப்படையினர் மடக்கி பிடித்து கைது செய்து உள்நாட்டு விமானம் மூலம் சென்னை கொண்டு வந்தனர். கம்போடியா நாட்டில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு சைனடு சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்ட காஞ்சிபுரத்தின் தாதா என வர்ணிக்கப்படும் ஸ்ரீதர் மறைவுக்கு பின்னர் ஸ்ரீதரிடம் ஓட்டுநராக வேலை செய்த தினேஷ் ஒரு குழுவாகவும் ஸ்ரீதரின் மைத்துனர் தனிகா ஒரு குழுவாகவும் காஞ்சிபுரத்தையே கதிகலங்க வைத்தனர். இவர்கள் செய்யும் அட்டகாசத்தால் காஞ்சிபுரம் நகர மக்கள் அச்சத்துடனே வாழ்ந்து வந்தார்கள். இவர்கள் இருவருக்குள்ளும் யார் பெரிய தாதா என்கின்ற போட்டியில் மாற்றி மாற்றி ஆட்களை கொலை செய்வதும் ஆட்களை கடத்துவதும் வியாபாரிகளை மிரட்டி பணம் சம்பாதிப்பதும் போன்ற செயல்களை செய்து காஞ்சிபுரம் நகரை எப்போதும் பதட்டத்தில் வைத்திருந்தார்கள். தனிகா கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தில் சிறையில் உள்ளார். தினேஷ் மற்றும் பொய்யாக்குளம் தியாகு இருவரும் குண்டர் சட்டத்தை உடைத்துக் கொண்டு அவ்வப்போது சிறையில் இருந்து வெளியே வந்து விடுவார்கள். ஒரு மாதம் முன்பு தினேஷ் மற்றும் தியாகுவின் உத்தரவுப்படி தினேஷின் ஆதரவாளர்கள் 5 பேர் ஒரு குழுவாக சென்று ஒரே நாளில் 7 வெவ்வேறு இடங்களில் 7 நபர்களை பட்டா கத்தியால் தாக்கி காட்டன் சூதாட்டம் செய்து கொண்டிருந்த நபர்களிடமிருந்து சுமார் 5 லட்சம் ரூபாய் பணத்தை மிரட்டி பெற்றுள்ளனர். இந்த சம்பவம் காஞ்சிபுரம் நகரையே அச்சப்பட வைத்தது. இதேபோல் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் அனைத்து தொழிற்சாலைகளையும் மிரட்டி தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள பிரபல A+ நிலை ரவுடி படப்பை குணா அந்தந்த பகுதியில் பிரபலமாக உள்ள வைரவன், லெனின், நெடுங்குன்றம் சூர்யா போன்ற பிரபல ரவுடிகளால் அப்பகுதியில் இயங்கி வரும் 500க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் மத்தியில் எப்போதும் அச்சம் நிலவி கொண்டே வருகிறது. இப்படிப்பட்ட பிரபல ரவுடிகளை பிடிப்பதற்காக என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டான ஏடிஎஸ்பி வெள்ளத்துறை அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு அயல் பணியாக நியமிக்கப்பட்டுள்ளார். ஏடிஎஸ்பி வெள்ளத்துறையின் வருகையை தொடர்ந்து அனைத்து ரவுடிகளும் துண்டை காணோம் துணியை காணோம் என்ற நோக்கத்தில் எல்லோரும் தலைமறைவாகினர். மறைந்த பிரபல தாதா ஸ்ரீதரின் வலதுகரமான பிரபல ரவுடி தினேஷின் நெருங்கிய கூட்டாளியான தியாகு டெல்லியில் பதுங்கி உள்ளதாக வந்த ரகசிய தகவலை அடுத்து ஏடிஎஸ்பி வெள்ளத்துறை தலைமையில் தனிப்படையினர் டெல்லி விரைந்தனர். நியூ டெல்லியில் மதராஸ் காலனி பகுதியில் ஆறுமுகம் என்பவர் வீட்டில் பதுங்கியிருந்த தியாகுவை பிடிக்க திட்டமிட்டிருந்த போது தியாகு தப்பித்து ராஜ்குமார் என்பவனின் காரில் அரியானா மாநிலம் நோக்கி விரைந்து சென்றான். நியூ டெல்லியில் இருந்து இவர்களை பின்தொடர்ந்து சென்ற ஏடிஎஸ்பி வெள்ளத்துறை தலைமையிலான தனிப்படையினர் ஹரியானா பார்டர் கொடுகா என்ற பகுதியில் உள்ள மெக்கானிக் கடையில் வைத்து தியாகுவை துப்பாக்கி முனையில் மடக்கி பிடித்து கைது செய்தனர். தியாகுவை டெல்லியிலிருந்து விமானம் மூலம் மீனம்பாக்கம் உள்நாட்டு முனையத்திற்கு கொண்டு வரப்பட்டு பின்னர் அங்கிருந்து காஞ்சிபுரம் அழைத்து வரப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். தியாகு தப்பிக்க துணை செய்த கார் ஓட்டுநர் ராஜ்குமார் என்பவரையும் தியாகு தங்குவதற்கு இடமளித்த மதராஸ் காலனி பகுதியில் உள்ள ஆறுமுகம் என்பவரையும் தனிப்படை உதவி காவல் ஆய்வாளர்கள் சிவகுமார், முரளி உள்ளிட்டவர்கள் கைது செய்து ரயில் மூலம் காஞ்சிபுரம் அழைத்து வருகின்றனர். Thank you.